தேர்தல் பரப்புரைக்காக உதகைக்கு வந்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் ஹெலிகாப்டரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். மக்களவைத் தேர்தல் பரப்புரை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஆர் ஆசாவை ஆதரித்து உதகையில் திங்கட்கிழமை உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை மேற்கொள்கிறார். இதற்காக தீட்டுக்கள் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தடைந்தார். அப்போது அங்கிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் ஹெலிகாப்டரை சோதனை செய்தனர். உதயநிதியின் உடைமைகளையும் முழுமையாக சோதனை செய்த பின்பு பறக்கும் படையினர் புறப்பட்டுச் சென்றனர். நீலகிரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் வாகனம் இரண்டாவது முறையாக சோதனை செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு பிரச்சாரத்திற்காக எல் முருகன் தனது காரில் சென்றார். கோத்தகிரி அருகே உள்ள கட்டப்பெட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் அவரது காரை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். 20 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்ற சோதனைக்கு பின் பரிசுப் பொருட்கள் பணம் ஏதும் இல்லாதது உறுதி செய்யப்பட்ட பின்னர் எல் முருகன் அங்கிருந்து புறப்பட்டார். வன்னியர் மற்றும் பட்டியல் சமூக மக்களிடையே அதிமுகவும் திமுகவும் மோதலை தூண்டிவிடுவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து விக்கிரவாண்டியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, மோதலை வளர்ப்பதில் இரண்டு கட்சிகளுமே PhD முடித்துள்ளதாக